हेलो फ्रेंड्स वनकम आई एम कार्तिका फ्रॉम शांति आईएएस इनके नम्बर जूले 30, 2022 का इंपॉर्टेंट हिंदी न्यूज़ एनालिसिस पाकपो इनके नम्बर टोटल वो फाइव टॉपिक्स वो डिस्कस पड़ना पीडीएफ वो की डिस्क्रिप्शन बॉक्स टेलीग्राम लिंक इनके अंत लिंक ओपन आगे अब डायरेक्टा वो टेलीग्राम के शांति आईएएस अब टाइप पड़ूंगे ओपन आगे अद्ले पीडीएफ वो अवेलेबल देन पाती आलरे वो अनौंसमेंट वो ना चलिए सो आलरे वो 3 weeks वो डेमो क्लास वो ओवर स्टडी बड़ी अभी चेनल पाती वो करंट अफेयर्स इतना और अल्टरनेटिव डेस नानू सार वो टीच पड़ो टीम वो क्वेश्चन वो रेडी पड़ा सो ना वो वीकली वो सार और टीच पड़ा वीकली दे ना अल्टरनेटिव वीक्स वो ना टीच पड़े सो इत एपड़ी अब पाती आलरे वो 3 demo क्लास डेमो क्लास वर्वपीत नहींसा वर्गी ना वो लास्ट डेमो क्लास अद मटा टीएनपीसी वो कोर्स वो जॉन पड़ी अब पाती स्टैटिक मटवा डनमिक वो करंट अफेयर्स पड़ी मादी सो अद्क रोम यूस्फुला सो इतना अब ना इन दीटेल सुलें इन वो 1 week वो करंट अफेयर्स वो पड़ी सो अंत करंट अफेयर्स फे वो मुख्य करंट अफेयर्सा वो 1 week वन अल वो एमसीक्यूसल वो ना की मॉर्निंग वह काल स्टडी बड़ी टेलीग्राम ग्रूप क्वेश्चन वो रेडी पड़ी अदकनिंग वह पाती वो डिस्कशन अदकान आंसर इधर लाइव डिस्कशन सो इतना वो वीकली क्विज प्लस डिस्कशन अभी यापक वो वो टीएनपीसी सर यूपीएससी की सर रेमेमें मुख्यमंत्री यापक वो अद मटाम यूनियन बजट एकनमिक सर्वे वालों अदूँ कवर पड़वा इतना करंट अफेयर्स करंट अफेयर्स मटू कटिक्लिए यूपीएससी क्वेश्चन केपा अभी यूपीएससी आंगल टीम क्वेश्चन सो इत रोम यूस्फुला ना वो लास्ट डेमो सो एलें अटेंड पड़ेंगे फ्री दा की लास्ट डेमो एलोमे अटेंड पड़ेंगे सो அதோட லிங்க் வந்து நான் வந்து சாந்தி ஐஸ்டோட டெலிகிராம் குரூப்ல வந்து நான் சென்ட் பண்றேன் சோ எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் கோட் பார்க்கலாம் சோ இந்த ஜிஎஸ் கோட் பாத்தீங்கன்னா இன்டெகிரிட்டி रिलेटेडா இருக்கக்கூடிய ஜிஎஸ் கோட் இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 4ல வந்து எத்திக்ஸ்ல வந்து உங்களுக்கு முக்கியம் ஸோ அதில் வந்து நீங்கள் இன்டெகிரிட்டி நேர்மை அப்படிங்கற அந்த டாபிக் ஏதாவது வந்துச்சு அப்படினா அதுல வந்து நீங்க இந்த வேர்ட வந்து நீங்க இந்த இந்த ஜிஎஸ் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ தேர் இஸ் நோ ஹையர் வேல்யூ இன் அவர் சொசைட்டி தென் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நம்ம சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையை விட ஒரு பெரிய ஒரு ஹையர் வேல்யூ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ நேர்மையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான ஒரு ப்ராஃபிட் நோக்கத்துலையும் இல்லாமல் எந்த விதமான கரப்ஷனும் இல்லாமல் ஒரு ரொம்ப வந்து இதனால் வந்து பர்சனலாக அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே இருக்காது பட் ஆனால் வந்து சோசியலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து நேர்மை இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த விதமான ஒரு ஹையர் தெர் இஸ் நோ ஹையர் வேல்யூ இன் அவர் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இன்டெகிரிட்டியை விட எந்த விதமான ஒரு ஹையர் வேல்யூ வந்து நம்ம சொசைட்டியில் வந்து கிடையாது அவ்வளோ தூரம் நேர்மை அப்படிங்கிறதுக்கான வார்த்தையை வந்து நம்ம சொன்னோம்னா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி தானே அது இப்போ வேணால் நமக்கு வந்து எந்த விதமான எதுவுமே நமக்கு எக்கனாமிக்காக வந்து எதுவுமே கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு ஆஃபீஸர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் நேர்மையாக இருக்கும் போது அவருக்கு எதுவுமே கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு நிம்மதி கிடைக்கும் நம்ம நேர்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கேரளா கேரளா டாப்ஸ் என்ன ஹோல்டிங் அசம்பிளி சிட்டிங் இன் 2021 அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அசம்பிளி சிட்டிங் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல மாநிலம் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இப்போ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்க எல்லா எம்எல்ஏஸ்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க சிஎம் தென் வந்து எல்லோரும் உட்காந்து அந்தந்த பில்ஸ் வந்து என்ன மாதிரி ஸ்டேட்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட் லெவலில் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சிட்டிங்ஸ் நடந்தால் தான் அவங்க நிறைய பில்லை பற்றி பேசி அதை சட்டமாக கொண்டு வர முடியும் அப்படி தானே அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்துருக்காங்க அதில் வந்து கேரளாலாம் பார்த்திங்கன்னா அதிகமான சிட்டிங்ஸ் வச்சுருக்காங்க அப்போ அதிகமான சிட்டிங்ஸ் வச்சுருக்காங்கன்னா நிறைய வந்து நான் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்காக கொண்டு வர சட்டங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பேசுகிறதுக்கு டைம் வேணும்ல நிறைய சிட்டிங் வச்சா தானே நிறைய வந்து அவங்க அக்கௌண்டபிலிட்டியாக இருப்பாங்க ஸோ அதுதான் இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது உங்களுக்கு எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் 2ல பாலிட்டியில் முக்கியம் ஃபிலிம்ஸ்லேயும் முக்கியம் மெயின்ஸ்லேயும் முக்கியம்
இப்போ ஏன் இதில் நியூஸில் வந்திருக்குன்னா, ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறவங்க. த ஆனுவல் ரிவ்யூ ஆஃப் ஸ்டேட் லாஸ் 2021 அப்படின்னு ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி சில சட்டங்கள் இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி சட்டம் கொண்டு வராங்களோ அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் கொண்டு வருவாங்க. பட் அந்த சட்டம் எப்படி கொண்டு வருவாங்க, அவங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வச்சு தான் சட்டம் கொண்டு வருவாங்க. அந்த சட்டம் கொண்டு வரணும்னா முதல்ல அவங்க சிட்டிங்ஸ் வைக்கணும். அந்த சிட்டிங்ஸில் தான் இதை பற்றி பேசுவாங்க, பில்ஸை வந்து பேசுவாங்க, அப்புறம் தான் அது சட்டம் கொண்டு வருவாங்க. அப்படி தானே? ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க இந்த ரிப்போர்ட்டில். என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளா தான் வந்து 2021 டாப் ஹை ஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்காங்க. எதுனா கிட்டத்தட்ட 61 பக்கம் சிட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, 61 பக்கம் அந்த அவை வந்து கூடியிருக்கு. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, இருக்கிறதுலே வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது கேரளா தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அந்த அவங்களுடைய அந்த மாநிலத்தில் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அந்த சிட்டிங்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கேரளா தான் அதிகமான அவசர கால சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 144 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேர்லேயே வந்து அவசர காலம் அப்படின்ட்டு இருக்குது, அவசரத்துக்கு தான் கொண்டு வரணும். அடிக்கடி கொண்டு வந்து அது அவசர காலம் இல்லையில, ஸோ அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் எனிவே நம்ம இதில் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா, கேரளா தான் அதிகமாக வச்சுருக்காங்க. 61 டைம்ஸ் பார்த்திங்கன்னா சிட்டிங்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் ஒடிசா, கர்நாடகா, தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 34 நம்பர் ஆஃப் டைம்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ இதில் வந்து அவங்க எதை பற்றிலாம் பேசியிருக்காங்க, எந்த சிட்டிங்ஸ்க்கெலாம் எத்தனை இதுக்கு வந்து எந்த முக்கியமான விஷயத்துக்கு ரொம்ப அதிகமான வந்து பேசியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன். பட் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் மெயின்ஸில் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் கொடுக்கும்போது என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் இந்த மீட்டிங்ஸில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து யார் ஹெட் அப்படின்னா, நம்மளோட இதுக்கு முன்னாடி இருந்த சிஜேஐ தான் வந்து ஹெட், ஃபார்மர் சிஜேஐ. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுன்னு இருக்குன்னா அந்த ஹவுஸு, ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அது யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை புதுச்சேரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து லெஸ் தென் 70 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 50 சிட்டிங்ஸ் இருக்கணும், வந்து அந்த அவையில் வந்து உட்காந்து பில்ஸை பற்றி பார்க்கணும், சிட்டிங்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தமிழ்நாடு மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் வந்து 90 வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ப்ரெசிடிங் ஆஃபீஸர் இருப்பார், இப்போ லோக்சபானா என்ன ஸ்பீக்கர், அது மாதிரி இங்கே வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸர் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ரெசிடிங் ஆஃபீஸரும் மொத்தமாக கூடி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு காந்திநகரில். January 2016 வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருமே வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மினிமம் 60 சிட்டிங்ஸ் அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா, பிட்வீன் 2016 2021 வரைக்கும் பார்க்கும்போது இந்த பிஆர்எஸ் பாயிண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 23 ஸ்டேட்ஸ் அசம்பிளி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 25 தான் வந்து மீட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 64 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 23 ஸ்டேட் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா வெறும் 25 தான் ஆவரேஜாகவே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ நம்ம இவ்வளோ சிட்டிங்ஸ் வந்து வைக்கிறீங்க, இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இவ்வளோ சிட்டிங்ஸ் வச்சா என்ன தான் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் போடலாம். என்ன நன்மைகள் அப்படின்னா, ஹெல்த்தியாக வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அவசர அவசரமாக 10 15 சிட்டிங்ஸ் வச்சா என்ன மாதிரி டிஸ்கஷன் இருக்கும், சிட்டிங்ஸ் எதுக்கு, மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல பில் கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணணும், அதுதானே சிட்டிங்ஸ். அது ஒரு நல்ல விஷயமா ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணால் தானே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ரொம்ப நாள் சிட்டிங்ஸ் இருந்தால் என்ன பண்ண, அதிகமான டைம் இருக்கும், உட்காந்து நல்லா வந்து டிஸ்கஷன் பண்ணலாம், நல்லா வந்து டிபேட் நடக்கலாம், இந்த பில் வேண்டாமா, இந்த பில் ஏன் கொண்டு வந்தீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா டிஸ்கஷன் பண்ணலாமா. ஸோ அப்போ நல்ல ஹெல்த்தியாக வந்து டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அப்போ நல்ல ஒரு ஹெல்தி ஃபங்க்ஷனாக இருக்குமா, மக்களுக்கு வந்து நல்ல பில் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ் இன் பாசிங் ஆஃப் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அதிகமான பில்ஸ் இருக்குது டேபிளில் இருக்குதுன்னா, அந்த பில்லெலாம் இவ்வளோ நாள் பாஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப டைம் கிடைக்கும் போது நல்லா அந்த பில்லெலாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு என்ன மாதிரி கவர்னன்ஸ் இருக்கும், இந்த பில் கொண்டு வந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாமா. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிலோட்டின் க்ளோசர் வந்து இல்லாமல் போகும். கிலோட்டின் க்ளோசர் அப்படிங்கிறது, நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு சாப்டர் இருக்கும், பாலிட்டி புக்கில், லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்லிமெண்ட்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதில் இந்த கிலோட்டின் க்ளோசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண பில், டிஸ்கஷன் பண்ணாத பில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையுமா, உட்காந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஷன் பண்ணலாமா, டைம் இருந்துச்சுன்னா, சிட்டிங்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் பில். நான் ஆல்ரெடி போன தடவை சொல்லியிருக்கேன், ப்ரைவேட் மெம்பர் பில்னால் என்ன, அவர் வந்து எம்பி தான், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான், ஆனால் அவர் மினிஸ்டர் கிடையாது. ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில். மோஸ்ட்லி வந்து மக்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி தான் மோஸ்ட்லி அப்போசிஷனில் இருக்கிறவங்க தான் இதை கொண்டு வருவாங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 14 ப்ரைவேட் மெம்பர் பில் தான் கொண்டு வந்திருக்காங்க, எப்போ 1952 வரைக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய சிட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா சரி ஓகே நம்ம ப்ரைவேட் மெம்பர் பில் எடுத்து பார்க்கலாம், நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து, நம்ம டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா பார்த்து, நல்லா வந்து ஹெல்த்தி டிஸ்கஷன் நடக்குமா. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் மெம்பர் பில் நிறைய பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சிட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா தானே நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சிட்டிங்ஸ்னால் என்ன மாதிரி டிஸ்கஷன் இருக்கும், வேக வேகமாக பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ நிறைய சிட்டிங்ஸ் இருந்தால் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயின்ஸில் வந்து கேட்டாங்கன்னா நம்ம எழுதலாம். ஸோ அதுக்கு தான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் புஷஸ் ஃபார் அ சாபகர் போர்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அப்டேட் நடந்திருக்கும், ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பேசினதை பற்றி தான் சொல்கிறாங்க. இதில் சாபகர் போர்ட் பற்றி பேசியிருக்காங்க, நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் முக்கியம், அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிலிம்ஸ் எழுதுறீங்கனாலும் முக்கியம், நீங்கள் டிஎன்பிசினாலும் முக்கியம், சாபகர் போர்ட் வந்து உங்களுக்கு முக்கியம். இப்போ ரீசெண்டாக வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அதில் வந்து இதில் மெயினாக வந்து இந்த சாபகர் போர்ட் பற்றி பேசியிருப்பாங்க. இந்தியா வந்து அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மீட்டிங்கில் இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து எங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் நிறைய வந்து பசியோடு இருக்கும் போது, உணவு பற்றாக்குறையாக இருக்கும்போது உடனே வந்து நாம் தான் வந்து தாலிபான் வந்து கேப்சர் பண்ணோன்னே இப்போ நம்ம தான் உதவி பண்ணியிருக்கோம், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, சாரி ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவிலேருந்து எல்லாத்துக்குமே இந்தியா தான் வந்து முதல்ல போய் உதவி பண்ணுவோம் மனிதாபிமான அடிப்படையில். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் வேறு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எனர்ஜி கிரைசிஸ் ஏற்பட்டுட்ருக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கிரைசிஸும் ஏற்பட்டுருக்கு. இது ரெண்டுத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைனால அங்கேருந்து ஆயில் வரமாட்டேது, ஃபுட்டு வரமாட்டேது, அதை கோதுமை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது, அதை பற்றி பேசியிருக்காங்க. வேறு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி, எந்த விஷயத்துலையும் வந்து சகிப்புத்தன்மை ஏற்படுத்தவே கூடாது டெரரிசமில். ஏன்னா மெயினாக வந்து சாங்காய் கோஆப்ரேஷன் வந்து டெரரிசத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க, ஈரான் வந்து இப்போ என்ட்ரி ஆக போகிறாங்க இல்லை சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில், ஈரான் மட்டும் இல்லை பெலாரூஸும் வர போகிறாங்க. ஸோ ஈரான் வர்றதுனால ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஈரான் வந்துட்டாங்க அப்படின்னு இந்த சாங்காய் கோஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஈரான் கிட்ட என்ன பண்ணிக்கலாம், ஜாபகார் போட்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனால் ஈரான் வந்தது வந்து ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இப்போ சாபகார் போட்டுங்கிறது முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரானில். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன்னு கேட்டிங்கன்னா மும்பையிலேருந்து நம்ம டேரெக்டாக வந்து கடல் வழியில் வந்து கடல் வழியில் ஒரு பயணம் செய்ய முடியும் இந்தியன் ஓஷனில் இந்த சைடில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த பக்கம் இந்த சாபகர் போர்ட் மட்டும்தான். ஸோ ஏன் நம்ம யோசிப்போம், ஏன் நமக்கு தான் பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்காங்களோ அவங்க வழியாக போக வேண்டியதான சென்ட்ரல் ஏஷியாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வழியாக போய் அப்படியே வந்து ஆப்கானிஸ்தான் வழியாக போய் சென்ட்ரல் ஏஷியா பக்கம் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சவுத் ஈஸ்ட்டு ஈஸ்டர்ன் ஈரானில் இருக்குது, கல்ஃப் ஆஃப் ஓமனில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒன்லி ஈரானியன் போர்ட்டு, டைரெக்டாக வந்து ஓஷன் வழியாக வந்து காண்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னா அது இந்த போர்ட் தான் அப்படிங்கிறது நான் முடிச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு ஃபிலிம்ஸில் ஒன்லி ஈரானியன் போர்ட் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஸோ ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஸோ இது வந்து ஒன்லி ஈரானியன் போர்ட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா சிஸ்தான் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்குது. இங்கே வந்து அதிகமான வந்து ரிச் எனர்ஜி ரிச் ஈரானியன் சவுதர்ன் போஸ்ட், இந்த இடத்துல வந்து ரிச் நமக்கு வந்து அங்கேருந்து ஈரான்லேருந்து நிறைய ஆயில்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எனிவே வந்து இப்போ நம்ம ஆயில் வாங்குறது வந்து நம்ம ஒரு அளவுக்கு குறைச்சிருக்கோம், ஏன்னா நம்ம ரெனியூபிள் எனர்ஜி பக்கம் தானே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எனிவே அப்படியே கம்ப்ளீட் ரெனியூபிள் எனர்ஜி பக்கமும் போக முடியாதுல்ல. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா சாபகர் போர்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்வே மாதிரி எல்லாத்துக்குமே, இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் எல்லாத்துக்குமே இந்த வழியாக தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ட்ரேடே பண்ண முடியும். ஸோ அப்படியே வந்து சென்ட்ரல் ஏஷியா பக்கம் போகிறதுக்கு. ஸோ இந்த சாபகர் போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயரில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேரளா கின் டு ரீப்ளேஸ் வீட் வித் ராகி ஃப்ரம் சென்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ரேஷன் கடை அப்படின்னு சொல்லுவோம்ல, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பப்ளிக் ரேஷன் கடை மூலிமா லைக் வந்து பிடிஎஸ் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், போய் வந்து நம்மளோட மானியத்தில் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வாங்கிட்டு வருவோம், அரிசி வாங்குவோம்,
தென் வந்து கோதுமை பருப்பு இதெல்லாம் நம்ம போய் வாங்கிட்டு வருவோமா மானியத்தில் கம்மியான விலைகள் வந்து நமக்கு கிடைக்குமா. சரி இதெல்லாம் வந்து முதல்ல எப்படி மானியத்துக்கு வந்து எப்படி ரேஷன் கடைக்கு வருது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இதை பார்க்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க உணவு தானியங்களை. உற்பத்தி பண்ணி அதை வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணவு போடும் போதே அறிவிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் வந்து கோதுமைக்கா இவ்வளோ கொடுப்போம், அரிசியாக இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருவாங்க. விவசாயிகளும் என்ன பண்ணுவாங்க, போய் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஏபிஎம்சி மண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் போட்டுட்டு காசை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஓகேவா, ஃபுட் கிரெயின்ஸை வந்து விவசாயிகள் வந்து இங்கே போட்டுட்டு இவங்க வந்து எம்எஸ்எம்இ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வந்து காசு கொடுத்துருவாங்க விவசாயிகளுக்கு. கொடுத்துருவாங்களா, இப்போ இதை கொண்டு போய் குடோனில் போடுவாங்களா, அந்த அரிசிகள் பருப்புகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து குடோனில் போட்டு வச்சுருவாங்க. யார், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்போ குடோனில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த குடோனில் போட்டால் அப்படியே வச்சா என்ன ஆகும், எலி தான் கடிக்கும், ஆல்ரெடி கடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து உணவை வாங்கினா லைக் வந்து ஃபுட் கிரெயின்ஸை வாங்கினா மட்டும் பத்துமா, பத்தாது, அது எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணணும் அப்படி தானே. ஸோ அப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அலோகேட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து ப்ரைஸ் வாங்கிக்குவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்ஸ் அப்படியே வச்சுருந்தா பத்தாதில்ல, அதை வந்து ரேஷன் கடைக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, லாரிலெலாம் ரேஷன் கடைக்கு வந்து இறங்கியிருக்கும் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ரேஷன் கடைக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ரேஷன் கடை என்ன பண்ணுவோம், நமக்கு கன்சியூமர் ஆகிய நமக்கு மானியத்தில் வந்து உணவுத்தை லைக் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த சிஸ்டம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்டேட்ஸுக்கு அந்த அந்த ஃபுட் கிரெயின்ஸ் வர்றது எங்கேருந்து, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா யார், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி தானே. ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே போய் எங்களுக்கு வந்து இனிமேல் நீங்கள் கோதுமை தராதிங்க, அதுக்கு பதிலாக ராகி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்டேட்ஸ் வந்து யார்கிட்ட கேட்கணும், சென்ட்ரல் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தானே வந்து பிடிஎஸ் மூலமாக கொடுக்குறாங்க, பிடிஎஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க ஸ்டேட்ஸுக்கு. அப்போ அவங்கக்கிட்ட தானே கேட்கணும், அதனால தான் வந்து அவங்க கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் கேரளா சும்மா இல்லாமல் கோதுமை வேணான்னு சொல்கிறாங்க, கோதுமை இருந்தாவது நம்ம சப்பாத்தி செய்யலாம், ஏன் இப்போ ராகி கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணும்ல. ஸோ ஏன் ராகி, அது மட்டும் இல்லாமல் சிக்பி இந்த பட்டாணின்னு சொல்லுவோம், லைக் வந்து ஒரு அது என்ன சுண்டக்கடலின்னு சொல்லுவோம்ல, லைக் அந்த மாதிரி, அதை ஏன் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அரிசி கோதுமை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பாடு செய்யலாம், பிரியாணி செய்யலாம், அப்புறம் கோதுமையில் சப்பாத்தி செய்யலாம், எல்லாமே செய்யலாம், சாப்பிட்லாம். பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கார்போஹைட்ரேட், உங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும், உணவு இன்செக்யூரிட்டி இல்லாமல் உங்களுக்கு போதியமான உணவு கிடைக்கும், வயிறு நொம்பிடும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து போசாக்கு சத்து கிடைக்குமா, நியூட்ரிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உணவு கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த உணவில் ஒரு போஷாக்கு நியூட்ரிஷன் வேணும்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் நாங்கள் கோதுமைக்கு பதிலாக இனிமேல் வந்து நாங்கள் ராகி கொடுக்கலான்ட்ருக்கோம், தென் வந்து சுண்டக்கடலை இதெல்லாம் கொடுக்கலான்ட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொடுத்தோம்னாச்சு என்ன நடக்கும், அவங்களுக்கு அனீமியா, அந்த இரத்த சோகுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆர்பிசி பிளட்டில், அதுதானே ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணு, அது அவங்களுக்கு இங்கே நிறைய பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அதுவாது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் உணவு கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த உணவில் சத்து கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க, இனிமேல் எங்களுக்கு வீட் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக ராகி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் இப்படி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, மால் நியூட்ரிஷனாவது குறையும் அப்படின்னு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து பிடிஎஸ் பற்றி ரேஷன் கடையை பற்றி கேட்டிருக்காங்க. த ப்ரைஸஸ் அட் விச் த கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் ஃபுட் கிரெயின் ஃபார் மெயின்டைனிங் பிடிஎஸ். ஆமாம், பிடிஎஸை மெயின்டைன் பண்ணணும்னு தானே கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, ஏபிஎம்சி மண்டிஸில் வந்து போடக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்பிக்கு வந்து கொடுக்குறாங்க, மானியத்தில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன கிடைக்கும், அதை வாங்கி தான் வந்து பிடிஎஸ்க்கே கொடுக்க முடியும். அன் ஃபார் தி பில்டிங் அப் ஆஃப் பஃபர் ஸ்டாக்கு, நம்மளும் வந்து சேமிப்பு கடைங்கள்லாம் வைக்க முடியும் அப்படி தானே. ஸோ அப்போ இது என்ன மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்முதல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டினு, ரிகார்டிங் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபாலோஸ் எ ப்ரொக்யூர்மெண்ட் டார்கெட் ரேதர் தென் எ ஓப்பன் என்டர்டு ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி. ஆமாம், எல்லாத்துக்கிட்டையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போக முடியாது, இவ்வளோ தான் வாங்குவோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்சஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒன்லி ஃபார் சிரல்ஸ்னால் அரிசி கோதுமை இதுக்கு மட்டும் கொடுப்பாங்களா, அப்போலாம் கிடையாது. ஆயில் ப்ரைஸ், ஆயில் சீட்ஸுக்கு நிறைய இதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் சிரல்ஸ் அப்படின்னு ஒன்லி சிரல்ஸ் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இது எலிமினேட் பண்ணால் என்ன எலிமினேட் பண்ண முடியும், ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணலாம், 1, 3, 3 கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 1 கரெக்டுன்னு பார்த்துட்டோம், சரி இனிமேல் நம்ம 3 பார்த்துடலாம்.
ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் அ டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வீட் அண்ட் ரைஸ் ஆர் இஷ்யூடு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் யூனிஃபார்ம் சென்ட்ரல் இஷ்யூ ப்ரைஸ் டு தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்களா, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி அதை வந்து ஸ்டேட்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபேர் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னோமா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 1 and 3. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேஸ் ஆஃப் க்ராப்ஸ் அண்டு ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபுட் க்ராப்ஸ்னால் என்ன, ராகி. ஓகே, கரெக்ட், ராகி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை, இதெல்லாமே ஃபுட் க்ராப்ஸ் தான். கேஷ் க்ராப்ஸ்னால் என்ன சொல்லுவோம், ஜூட், கரெக்ட். அப்புறம் காட்டன், இதெல்லாம் கேஷ் க்ராப்ஸ். பிளான்டேஷன் க்ராப்ஸ்னால் கோகோனட், காஃபி, டீ, இதெல்லாம் பிளான்டேஷன் க்ராப்ஸ். ஓகே, அப்போ இது எல்லாமே கரெக்டாக. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, நம்ம அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பார்த்திங்கன்னா, டீச் லா மெடிசன் இன் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லியிருக்கார். ஸோ நமக்கே தெரியும், எங்கே போனாலுமே வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷில் தான் வந்து மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கும், அப்படி தானே. ஸோ நம்ம வந்து இனிமேல் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரிலீஸ் பண்ணும்போது அதிலே சொல்லியிருப்பாங்க. சில இன்ஸ்டியூஷன்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரீஜனல் லாங்குவேஜ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்ரைடே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம ரீஜனல் லாங்குவேஜை வந்து நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டில் 95% பார்த்திங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன் வந்து அவங்களோட தாய்மொழியில் தான் கற்றுக்குறாங்க, அப்படி தானே. ஸோ அப்போ நமக்கு ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா வந்து நமக்கு என்னன்னே தெரியாத நமக்கு, நான் ஆக்சுவலாக வந்து நமக்கு இங்கிலீஷ் தெரியும்னு வச்சுக்கோங்க, நமக்கு பேசிக்காக வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கோம், அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கோம். பட் ஆனால் வந்து அந்த தாய்மொழி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனித்துவமே இருக்குது, அப்படி தானே. ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் டீச் பண்ணுறதுக்கும் தமிழில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அப்படி தானே. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து அதை ரீச் பண்ண முடியும். நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறது ரீச் பண்ணுறதுக்கு தாய்மொழி தான் ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்கிறாங்க, ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து சில சமயம் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது, பட் அவங்க விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அதனாலேயே வந்து ரிசர்ச்சில் வந்து ரொம்ப பின்தங்கியே இருக்கும், அப்படி ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து லேகிங்காக ரிசர்ச் ஃபீல்டில் இருக்குன்னா அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவர் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆனிவர்சரினு 2020 தானே வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியில் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு, அப்படி தானே, குவான்டிட்டி மாதிரி இருந்துச்சு. பட் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது எப்படி இருக்குது, குவாலிட்டி. அவங்க எல்லாத்துக்கும் போய் சேர்றது மட்டும் இல்லை, நல்ல வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் போய் சேரணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கிறது மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம்னா என்ன தெரிஞ்சுக்கணுமா. ஸோ இது பார்த்திங்கன்னா, ஒரு பிரிட்டிஷர், இவர் வந்து கவர்னர் ஜென்ரல் கவுன்சிலில் வந்து இருந்திருப்பார். இவர் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மீடியம் ஆஃப் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும் ஹையர் எஜுகேஷனில். அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இங்கிலீஷில் தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ இவங்க வந்து ரீஜனல், ஒவ்வொரு தமிழ்னால் தமிழில் கொண்டு வாங்க, கன்னடம்னா கர்நாடகானா கன்னடத்தில் டீச் பண்ணுங்கிறாங்க. அப்போ அவர் சொன்னது வந்து எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்னு சொல்லியிருப்பார். அப்போ அதுக்கு வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆர்டராக வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது வந்திருக்கு, வுட்ஸ் எஜுகேஷன் டிஸ்பேச் வந்தால், மெக்காலே மினேட் ஆன் எஜுகேஷன் வந்துச்சா, சர்ஜென்ட் எஜுகேஷன் வந்துச்சா, ஹண்டர் எஜுகேஷன் வந்துச்சான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெக்காலே எஜுகேஷன் தான் வந்துச்சு 1835. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வுட்ஸ் எஜுகேஷன் வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் ஹண்டரு, அப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்து சர்ஜென்ட் எஜுகேஷன் ரிப்போர்ட் வந்திருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து இந்த மாதிரி கூட க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் லார்ட் மெக்காலே இஸ் ஜென்ரலி அசோசியேட்டட் ஃபார் பிரிங்கிங் இன் இந்தியா என்ன கொண்டு வரணும்னு நினச்சார், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் எஜுகேஷன் கொண்டு வரணும்னு நினச்சார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஎன்பிசிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, அப்படியே கூட கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இனி இதெல்லாமே வந்து யூபிஎஸ்சியில் கேட்குறது தான். விச் அமாங் த ஃபாலோவிங் ரெகுலேஷன்ஸ் மேட் இங்கிலீஷ் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எஜுகேஷன் கம்பல்சரி இன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இப்போ தான் நான் சொன்னேன், மெக்காலே மினட் 1835. ஸோ நெக்ஸ்ட்டு, சரி இந்த ஒரு க்வெஸ்சன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அதே தான் சேம் தான், சித்திரமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். த ரியல் பிகினிங் ஆஃப் அ வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா கேன் பி டேட்டட் ஃப்ரம் எதுவாக இருக்கும், ஏவா
பியா சியா டியா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தப்பானாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். வி நீட் டு ப்ரொடெக்ட் விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விசில் ப்ளோவர்னால் என்னங்க? இப்போ வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களா 2005. ஸோ இந்த சட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை நீங்கள் கேட்கலாம். பட் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கிற விஷயம் சொல்ல மாட்டாங்க, சில விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. இது உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் கேட்கலாம். அதுதான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதில் இதுக்காக போய் கேட்க போயிருப்பாங்கல்ல. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நலத்துக்காகவே வந்து கவர்மெண்ட்டை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சில நேரம் வந்து சில ப்ரைவேட் கம்பெனி யாரை பற்றி மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை காமிக்கும் போது சில ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அவங்க வந்து தான் விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் மக்களுக்காக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ கவர்மெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு வேலை வெளியில் ஒரு 10 crore சொல்கிறாங்க, பட் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆர்டிஐயில் வந்து கேட்குறேன் ஒரு 100 crore அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து வெளியில் வந்து மக்கள்கிட்ட காமிப்பாங்க, இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் காமிக்கப்படுத்துறது. ஸோ அது இவங்க மோஸ்ட்லி வந்து மக்களுக்காகவே இருப்பாங்க, கவர்மெண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணிவிட்டு மக்களுக்காக பண்ணுறவங்க, அவங்க வந்து விசில் ப்ளோவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்களை காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதே வேர்ல்டில் வந்து டாப் 5 வந்து இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு சிட்டிசனாக ஒரு ஆர்டினரி சிட்டிசன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போய் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து அக்கௌண்டபிளாக இருக்கீங்களா, நீங்கள் டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கீங்களா, உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ண முடியுமா. இது மூலிமா ஒரு அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ கவர்மெண்ட் ரிலேட்டடாக விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொடுக்கணும், அது உங்களோட கடமை. ஸோ அதனால தான் அது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறதுக்கே பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலிமா வந்து எல்லாருமே இப்போ கேட்கலாமா, கேட்டு வாங்கிக்கலாமா? பட் ஆனால் இந்த மாதிரி கேட்டு மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக காமிச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நான் கேட்டு வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு அதை வெளியில் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து சாகடிச்சிருக்காங்க, ஐ மீன் செத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கில்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஹராஸ் பண்ணியிருக்காங்க டெய்லியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இது யார் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இவங்களுக்கு சேஃப்கார்டு கொடுக்கணும் அப்படி தானே. பட் இருக்கிறதுலே வந்து எங்கே இது ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இறப்பு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி நடந்துட்டுருக்குல்ல, டைம் பவுண்ட் மேனரில் வந்து கிரிவரன்ஸ் கிடைக்கிறதில்ல, காம்பன்சேஷன் அவங்க இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதில்ல, டிக்னிஃபைடாக வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதில்ல, அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து எந்த விதமான காசும் தர்றதில்ல, இறந்துட்டாங்களா அவங்க வந்து யாருக்காக பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி வெளியில் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி அதை காமிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த விசில் ப்ளோவரை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக காமிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி லஞ்சம் கரப்ஷன் பற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இர்ரெகுலாரிட்டிஸாக நடந்துக்கிறத பற்றி, டிரான்ஸ்பரன்சி, தென் வந்து பிடிஎஸ் பற்றி, அப்புறம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி வெளியில் காமிச்சிருப்பாங்க, என்னென்ன மாதிரிலாம் தவறுகள் நடக்குது அப்படின்னு, அங்கன்வாடி சென்டர்ஸை பற்றி, ஹவுசிங் ஸ்கீம்ஸை பற்றி, இல்லீகல் ஆப்ரேட்டிங் ஹெல்த் கிளினிக்ஸை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களே சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட மேண்டேட்ரியாக வந்து கண்டிப்பாக காமிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. டைரெக்டாக கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணால் மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. பட் ஏன் வந்து நீங்கள் பண்ண மாட்டேறீங்க, ஆர்டிஐயில் தான் வந்து செக்ஷன் 4 இருக்குல்ல, ஏன் அதெல்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேறீங்க, வெளியில் காமிக்க மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரிலாம் நடக்குது இவ்வளோ பேர் இறக்குறாங்க, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, டைரக்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி கொண்டு வந்து டைம் போன் இத்தனை இவ்வளோ டைம்னால் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், இந்த மாதிரி ஆர்டிஐ யூசர்ஸ்லாம் வந்து ஹராஸ் பண்ணுறாங்களா, இவங்களுக்குலாம் வந்து
யாரெல்லாம் வந்து ஆர்டிஐ யூஸ் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களை யாரெல்லாம் இப்படி ஹராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் டைம் பவுண்ட் மேனரில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லணும். செகண்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளியில் காமிக்கலாம், இல்லை என்க்ளோஸ் டிஸ்க்ளோசர் பண்ணலால முதல்ல அதை காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேண்டேட்ரியாக. ஏன்னா ராஜஸ்தானில் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க செய்கிற விஷயங்களெல்லாம் வந்து ஆக்டிவாக வந்து வெளியில் கவர்மெண்ட் வந்து காமிச்சிட்ருக்காங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் கர்நாடகாலேயும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து இமீடியட்டாக வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து பப்ளிக் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள், வெளியில் வந்து கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுறீங்க, சில முக்கியமான விஷயங்களை தவிர என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இவங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்குது. இவங்க வந்து மக்களுக்காக தானே வந்து போய் ஆர்டிஐயில் வாங்கி டிஸ்க்ளோஸ் பண்ணி காமிக்கிறாங்க மக்கள்கிட்ட, இந்த மாதிரி பண்ணுறாங்கப்பா பாருங்கன்னு. இவங்களுக்கே இங்கே சேஃப்டி இல்லாமல் இருக்குது. முதல்ல இவங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். ஆல்ரெடி இந்த ஆக்ட் வந்து 2014 கொண்டு வந்தாங்க, பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படி தானே. அப்போ தான் நம்ம நாடு வந்து ஜனநாயகம் மிக்க நாடாக இருக்கும். ஜனநாயகத்திலேயே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எப்படி? அதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ வி நீட் டு ப்ரொடெக்ட் விசில் ப்ளோவர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.